வணக்கம் மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பெயர் யமுனா தேவி. நான் தான் இந்த வருட உங்களுடைய தமிழ் ஆசிரியை. உங்களுக்கு எல்லாம் கதை பிடிக்கும் இல்லவா? நான் ஒரு சின்ன சிறிய கதையை உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அதாவது, ஒரு பெரிய காட்டுக்குள்ள பறவைகள் அனைத்தும் பறந்துகிட்டு இருக்கு. உடனே காகம் சொல்லியிருக்கு, நமக்கு விலங்குகளுக்கெல்லாம் எப்படி ஒரு தலைவன் இருக்கானோ அதே போல நமக்கு ஒரு தலைவன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து காகம் வந்து சிட்டுக்குருவியோட சொல்லியிருக்கு. அதுக்கு சிட்டுக்குருவி கேட்டிருக்கு, எப்படி தலைவனை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதும், சரி நமக்கே நம்மளுடைய தன்மையை பறக்கக்கூடியதுதான், அதுல இருந்து நம்ம போட்டியே ஆரம்பிச்சுக்குவோம். யார் உயரமாக பறந்து போறோமோ அவங்கதான் இந்த பறவைகளுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லி பேசி இந்த பறவைகள் பூராமே முடிவு பண்ணிட்டாங்க. நாளை வந்து போட்டிகள் ஆரம்பிச்சிருச்சு. இதை கேட்டுக்கிட்டே இருந்த கழுகு என்னதான் செய்யறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்து, மறுநாள் போட்டி தொடங்கிருச்சு. அனைத்து பறவைகளும் வந்துட்டாங்க. காகம், கிளி, குருவி, கழுகு எல்லாமே பறக்குறாங்க. சரியா, இந்த பறந்துகிட்டே இருக்கையில கழுகு என்ன பண்ணிருச்சு, ரொம்ப உயர்வா பறக்கக்கூடியது கழுகுதான், அதனால அது மேல போயிருச்சு. மற்ற பறவைகள் எல்லாமே கீழே பறந்துட்டு இருக்காங்க. இந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணிருக்கு, அது அழகா யோசிச்சு மேல பறந்து போய் அந்த கழுகுனுடைய இறகுகள் இருக்கு பாரு, அந்த இறகுகளுக்கு அடியில போய் நுழைச்சுக்கிடுச்சு. இத கவனிக்கவே இல்லை. ஏன்னா கழுகு வந்து தானா அப்படிங்கிற ஒரு ஆணவத்திலே இருக்கு. தன்னால மட்டும்தான் முடியும், அதை யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவத்திலே இருந்ததுனால அதை எதையுமே யோசிக்கல. உடனே ஆயிடுச்சு, எல்லா பறவைகளுமே கீழே தான் இருக்காங்க, நம்ம தான் மேல இருக்கோம் அப்படிங்கிற ஆணவம், நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே கழுகு கீழே இறங்கி வந்துருச்சு, எதையுமே கவனிக்கல. அடியில இருந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணிருச்சு, மேல பறந்து போயிருச்சு. தான் தான் ஆணம் அப்படிங்கிற ஆணவம் இருந்ததுனால கழுகு கீழே வந்துருச்சு. தன்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டதுனால சிட்டுக்குருவி மேல பறந்து போயிருச்சு. எனவே இந்த சிட்டுக்குருவியை போல நம்மளால எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட நம்மளும் முயன்று வெற்றி பெறலாம். நன்றி.